கண் ஒரு மனுஷனுக்கு உடம்பில் ஒரு முக்கியமாக இருக்கிற ஒரு முக்கியமான பகுதிகளில் இதுவும் ஒன்று. கண் இருந்தால் தான் நம்ம புற உலகில் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும், பார்த்தா தான் உணர முடியும், உணர்ந்தால் தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அறிவு வளரும் மேற்கொண்டு. அதனால் கண் அப்படிங்கிறது வந்து, அதாவது இந்த புற உலக அதாவது வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு கண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்றியமையாததை ஒன்று ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியம். கண் இருந்தால் மட்டும்தான் வெளி உலகில் என்ன நடக்குது, என்ன என்ன இருக்குது, ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால், என்ன விஷயம் என்ன பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது விஷயத்தை பற்றி நம்ம வந்து தேடுவோம், பல இடத்துல தேடுவோம். இப்போ கூகுளில் நம்ம தேடுறோம், ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன விஷயம் அதை பற்றி தெரிய வரும், நம்ம தேடுவோம். அப்படிங்கிறப்ப கண், கண்ணுங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு இன்றியமையாத ஒன்று. கண் இருந்தால் தான் முக்கியமாக வந்து, அதாவது என்ன சொல்கிறது, கண் இருக்கணும், கண் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. எல்லாத்த பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, கண் இருந்தால் மட்டும்தான் இது முழுமையான மனுஷன் அப்படின்னு கிடையாது. இந்த வெளி உலக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா, கண் இருந்தால் தான், கண் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய சூழ்நிலையில் சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.